பிரபுதேவாவின் வீடு சென்னையில் இருந்தாலும் தற்போது அவர் பெரும்பாலும் மும்பையில்தான் இருக்கிறார் தமிழில் பட வேலைகள் இருந்தால் சென்னை வருகிறார் பிரபுதேவாவின் தந்தை சுந்தரம் மாஸ்டர் என அழைக்கப்படும் முகூர் சுந்தர் மைசூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆகவேதான் பிரபுதேவாவின் தந்தை மைசூர் அருகில் ஒரு கிராமத்தில் பல ஏக்கர் நிலங்களை வாங்கி அழகான ஒரு பண்ணை வீட்டை கட்டி அங்கேயே செட்டிலாகிவிட்டார் அந்த பண்ணை வீட்டின் காட்சிகளைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே விவசாயமும் செய்து வருகிறார் பிரபுதேவாவின் தந்தை பிரபுதேவாவும் அவரது சகோதரர்களும் அவ்வப்போது தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று அவர்களை கவனித்து வருகின்றனர் பிரபுதேவா லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது கர்நாடகாவில் சைவ நெறியை பின்பற்றுவோர் அதாவது சிவபெருமானை முழு முதற் கடவுளாக வணங்குவோர் லிங்காயத்துகளாவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த பிரபுதேவாவுக்கு தற்போது நாற்பத்தி ஏழு வயதாகிறது பிரபுதேவாவின் தந்தை வேலை தேடி சென்னை வந்து சண்டா மாமா என்ற பத்திரிகையில் பணிபுரிந்தார் மாத சம்பளமாக தான் பெற்ற நாற்பது ரூபாயில் பத்து ரூபாயை நடன பயிற்சி பள்ளியில் கொடுத்து நடனம் கற்றுக்கொண்டார் பின்னர் சினிமாவில் குரூப் டான்சராக சேர்ந்து படிப்படியாக நடன இயக்குனராக மாறினார் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு நடன இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார் பிரபுதேவாவின் தந்தை அதோடு சில படங்களில் நடித்திருக்கிறார் கன்னடத்தில் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் ஆகவே நடன இயக்குனராக அறிமுகமாகி நடிகராகி பின் வெற்றிகரமான இயக்குனராக மாறியிருக்கும் பிரபுதேவாவுக்கு அவரது தந்தைதான் முன்னோடி வழிகாட்டி சுந்தரம் மாஸ்டருக்கு மொத்தம் மூன்று பிள்ளைகள் மூன்று பேரும் ஆண் பிள்ளைகள் பிரபுதேவா உள்ளிட்ட அவரது மூன்று பிள்ளைகளும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது தன் மூன்று பிள்ளைகளுக்கும் சிறுவயதிலிருந்தே பரதநாட்டியம் உள்ளிட்ட நடனங்களில் தீவிர பயிற்சி கொடுத்து வந்தார் முகூர் சுந்தர் சிறுவயதில் பரதநாட்டியம் ஆடும் பிரபுதேவாவின் புகைப்படம் இது பிரபுதேவா அவரது அண்ணன் ராஜசுந்தரம் அவரது தம்பி நாகேந்திர பிரசாத் ஆகியோர் பரதநாட்டியம் ஆடும் காட்சி இது தனது தம்பி பிரபுதேவா மற்றும் தனது தந்தை சுந்தரம் மாஸ்டரைப் போலவே ராஜசுந்தரமும் நடிகர் நடன இயக்குனர் இயக்குனர் என முப்பரிணாமம் கொண்டவர் பிரபுதேவாவின் தம்பி நாகேந்திர பிரசாத்தும் நடிகராகவும் நடன இயக்குனராகவும் இருக்கிறார் இவர் பிரபுதேவாவின் முன்னாள் மனைவி ரம்லத் என்கிற லதா இஸ்லாமியரான இவரை பிரபுதேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் கலப்பு திருமணம் செய்து கொண்டார் பிரபுதேவா நயன்தாராவுடன் இணைத்து கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் அதையே காரணமாக வைத்து பிரபுதேவாவை விவாகரத்து செய்துவிட்டார் அவரது மனைவி பதினாறு ஆண்டு காலம் இணைந்து வாழ்ந்த இத்தம்பதிக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் பிறந்தன பிரபுதேவாவின் மூத்த மகன் அவனுடைய பதிமூன்றாவது வயதில் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கேன்சர் காரணமாக உயிரிழந்து விட்டான் இதனால் மிகுந்த வேதனையில் இருந்தார் பிரபுதேவா முதல் மனைவி லதாவை விவாகரத்து செய்தபோது பிரபுதேவா தன்னுடைய ஐந்து வீடுகளை அவருக்கு கொடுத்துவிட்டார் சென்னை ஈசிஆரில் இருந்த ஒரு வீடு அண்ணாசாலையில் இருந்த ஒரு வீடு மற்றும் ஹைதராபாத் ஃப்ளாட்டில் இருந்த மூன்று வீடுகளை மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டார் அதோடு ரொக்கமாக பத்து லட்சம் ரூபாயையும் அளித்தார் இதெல்லாம் போக கடந்த ஆண்டு மேலும் ஒரு வீட்டை தன் பெயருக்கு பிரபுதேவா எழுதி வைத்திருப்பதாக பேட்டி கொடுத்திருந்தார் லதா தாயிடம் வளர்ந்து வந்த இரண்டு பிள்ளைகளும் தற்போது தனது தந்தையை தேடி அடிக்கடி செல்கின்றனர் தந்தை பிரபுதேவாவுடன் அதிக நேரத்தை செலவழிக்கின்றனர் எலும்பு பிரச்சனை காரணமாக பிசியோதெரபி முறையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபுதேவா தனக்கு நல்ல முறையில் பிசியோதெரபி சிகிச்சை அளித்து குணப்படுத்திய ஹிமானி என்ற பெண்ணை சமீபத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அப்பெண்ணின் புகைப்படம் கூட வெளியில் கசியக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் பிரபுதேவா இந்நிலையில் முதல் மனைவி லதாவும் பிரபுதேவா தன் மீதும் தன் பிள்ளைகள் மீதும் விட அதிக அக்கறை செலுத்தி வருவதாக சமீபத்தில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரபுதேவா முதன் முதலில் படத்தில் தோன்றிய காட்சி இது மெளனராகம் படத்தில் வரும் பனி விழும் இரவு பாடலில் சிறுவனாக நடித்திருந்தார் புல்லாங்குழல் ஊதுபவர்தான் பிரபுதேவா அதே நேரத்தில் கமல்ஹாசனின் வெற்றி விழா என்ற திரைப்படத்தில்தான் நடன இயக்குனராக அறிமுகமானார் பிரபுதேவா நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடன இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் அவ்வப்போது பாடல்களில் தோன்றினாலும் இவர் ஹீரோவாக நடித்த முதல் படம் காதலன் பிரபுதேவா இயக்கிய முதல் படம் நூ ஒஸ்தானன்டே ஏனோ தந்தனா என்ற தெலுங்கு படமாகும் இந்த படம் பெரிய வெற்றி பெற்றதால் ஜெயம் ரவியின் அண்ணன் மோகன் ராஜா சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் என்ற பெயரில் அந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்தார் தமிழில் பிரபுதேவா இயக்கிய முதல் படம் போக்கிரி போக்கிரி படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்த பிரபுதேவா அங்கு பெரிய வெற்றியை கண்டார் ஹிந்தியில் தொடர்ந்து வெற்றிகரமான இயக்குநராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் தேவி போகன் சம்டைம்ஸ் போன்ற படங்களை தயாரித்தும் இருக்கிறார் பிரபுதேவா சார்லி சாப்ளின் டூ தேவி டூ போன்ற படங்களில் பாடல் வரிகளை எழுதியிருக்கும் பிரபுதேவா உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்தில் இடம்பெற்ற கிங்கிடா அண்ணன் கிங்கிடா உள்ளிட்ட பாடல்களையும் பாடியிருக்கிறார் இதுவரை பதினைந்து படங்களை இயக்கியுள்ள பிரபுதேவா அறுபதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்தது அந்த விருதை தன் தாயாரிடம் கொடுத்து ஆசி பெற்றார் பிரபுதேவா நடனம் நடிப்பு இயக்கத்தில் சாதனைகளை புரிந்து வரும் ராகவா லாரன்ஸின் குரு பிரபுதேவா என்பது குறிப்பிடத்தக்கது